வணக்கம் நண்பா, வெல்கம் டு தமிழ் மெக்கிஸ் சேனல். நம்ம எதிர்பார்த்த டிஆர்பி பாலிடெக்னிக் 2021க்கான ஆன்சர் கீ அண்ட் ரிசல்ட் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் கீழ பார்த்தோம்னா ஆஃப்டர்நூனில் 9 1 மார்க், 11 2 மார்க் வந்து ஆன்சர் கீ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி நம்ம தமிழ் மெக்கிஸ்லேருந்து போட்ட 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே வந்து அந்த அப்செக்ஷன் எல்லாமே மேட்ச் ஆகுது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மெக்கிஸ் சேனல் உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எந்தெந்த கொஸ்டின்லாம் அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி பாலிடெக்னிக் 2021 9 1 மார்க், 11 2 மார்க் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. டோட்டலாக 33 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீயே சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ என்னென்ன கொஸ்டின் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 14th கொஸ்டின், ஸோ கன்சர்வேஷன் எனர்ஜி வந்து எதுக்கு இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, கிராவிடேஷன் எனர்ஜின்னு சொல்லிட்டு. இதுமே நிறைய பேர் கிளைம் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி கிடையாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அவங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 15th கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல வந்து புக்ஸில் இருக்குது, இதுக்கான ஆன்சர் வந்து ஏன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து ப்ரொடியூக் பண்ணியிருந்தோம். அதே தான் வந்து அவங்களும் இப்போ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரெஃப்ரிஜரேஷன் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் வந்து R600, அதுவுமே அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 4th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங், வியூ சால்ட்ரிங் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கனால இதுவுமே நம்ம வந்து கிளைம் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ரெண்டு பேத்துக்குமே அவங்க வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்த 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ஆங்கிள், ஸோ அவங்க வந்து டைப் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து எல்லாருக்குமே ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இது நம்ம கொடுக்கல, பட் இந்த கொஸ்டின் வந்து இப்போ வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபேக்டர் வந்து 16/RE வந்து கரெக்ட் தான், பட் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டாக இருந்துச்சுன்னா 16/RE வரும். பட் இந்த கொஸ்டின் வந்து ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னு தெரியல, பட் இதுக்கான ஆன்சர் வந்து சி சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து ஒர்க் ஸ்டடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேட்டிங் வந்து எனக்கு ரொம்ப இது கரெக்டாக தான் இருக்க மாதிரி, மினிமைசிங் டிலேக்காக தான் போடுவாங்க. ஸோ 84 வந்து சி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 86th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேஷன் இன்வென்ட்ரி தான், பட் அவங்க வந்து போத் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் ஆன்டிசிபேஷன் இன்வென்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் 1 மார்க் கொஸ்டினுக்கான ரிவிஷன்ஸ் ஆன்சர் கீழ. 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன கொஸ்டின் கிளைம் பண்ணமோ அது எல்லா கொஸ்டினுமே அப்படியே வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐகன் வேல்யூ கொஸ்டின் -6 வந்து ஆன்சர், அதுவும் கரெக்டாக இருக்கு. அடுத்து வந்து பேஸ் தியரம் யூஸ் பண்ணி 4/9, அதுவுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் நியூட்டன் ஆப்ஷன் மெத்தடில் 3.6.07 அந்த, ஸோ அதுவுமே சேஞ்ச் பண்ணி. எபிசைக்கிள் கேட்டேன் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் 8 RPM கரெக்ட் தான், பட் அவங்க வந்து ஏ அண்ட் சி ரெண்டுக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பட் ரெண்டு பேத்துக்குமே அட்வான்டேஜ். ஸோ 18th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோகப்பிள் 0.6 mm வந்து, ஸோ அதுவுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி நம்ம சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதுவுமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ மோஷன் ஸ்டடியில் வந்து ஆன்சர் ஏ தான் கொடுத்துருந்தோம் நம்ம இதில், அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 2HA தான் வந்துருந்துச்சு. ஸோ அதான் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன், பட் அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு 1.3 சொல்லியிருந்தீங்க, பட் இங்கே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த டைம். நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி, அதில் வந்து பார்க்கும்போது 126.0, ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட், அதுவும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து 36th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 37th கொஸ்டின் வந்து பார்க்கும்போது இதுவுமே வந்து இந்த கியூவிங் தேர்லேருந்து வர்றது 0.625 தான் கரெக்டாக, எக்யூப்மெண்ட் யூட்டிலேஷன் போட்டிங்கனாவே அதுவுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ ஆல்மோஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 1 மார்க்கில் நம்ம எல்லா எதிர்பார்க்காத கொஸ்டின் 1 or 2 questions வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அப்டேட் அபவுட் டிஆர்பி பாலிடெக்னிக் ஆஃப்டர்நூன் பேட்ச்க்கான ஆன்சர் கே ரிவிஷன்ஸ். இதே மாதிரி நம்ம 4 நோன்க்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் மெக்கிஸ் சேனலில் எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டெக்னிக்கல் வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.